மாதம் 30000 வரையும் சம்பாதிக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் வாங்குகிற மாத சம்பளம் உங்களுக்கு பத்தலையா? இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பாருங்கள். படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் சம்பாதிச்சு உங்களோட வீட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யாராவது வேலை இல்லாமல் இந்த கொரோனா காலகட்டத்திலேருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். என்கிட்ட வந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது, ஒரு குறைந்த அளவில் தான் இருக்குது, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். எதனால் வந்து உங்கள் எல்லாத்தையுமே முழுமையாக பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் மாதத்துக்கு 30000லேருந்து 50000 பேர் சம்பாதிக்கிறதுனா வாய்ப்புங்கிறது இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2000லேருந்து 5000 வரை கூட உங்களோட திறமையை பயன்படுத்தி நீங்கள் சம்பாதிக்கலாம். அதனால் இந்த வீடியோங்கிறது முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து நம்ம எப்படி சம்பாதிக்க முடியும், அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறது முழுமையாகவே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் கணேஷ் ஃப்ரம் கணேஷ் கருத்து யூடியூப் சேனல். இது எந்த மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைப்ரைட்டிங் வேலை தான். ஓகேவா? இது யார் கொடுக்குறாங்க, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அந்த டைப்ரைட்டிங் வேலைங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா? அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லியும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்பெனிலேருந்து உங்களுக்கு 3-4 பேஜுங்கிறது உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து உங்களோட வேலை என்ன அப்படின்னு பார்க்குறப்ப உங்களோட லேப்டாப்பில் வச்சு நீங்கள் டைப் பண்ணணும். மொபைலில் இருந்தால் கூட நீங்கள் டைப் பண்ணலாம், அது வந்து ஒரு பெரிய விஷயங்கிறது கிடையாது. அவங்க கொடுக்கறத பார்த்தீங்கன்னா எந்த ஃபார்மெட்லேருந்து அவங்க டைப் பண்ண சொல்கிறாங்களோ, எந்த மாதிரி வந்து அவங்க டைப் பண்ண சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணி கொடுக்கறது மட்டும்தான் உங்களோட வேலை. ஒரு 4-5 பேஜ் பார்த்தீங்கன்னா எந்த விதமான மிஸ்டேக்குமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஓகேவா? அப்படி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் அவங்களுக்கு அனுப்பிகிட்டே இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட வேலை. அதை விட பெரிய வேலைங்கிறது கிடையாது. நான் கொஞ்சம் அதிகமாக டைப் பண்ணுவேன், ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட இதை செய்கிறேன். ஒரு பார்ட் டைமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை மட்டும் டைப் பண்ணால் போதும். இல்லை நான் கொஞ்சம் ரொம்ப நாள் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாராவது கேட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்வீங்களோ அதே போல் வந்து இதையும் நீங்கள் செய்யலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அப்படி கூட இந்த வேலையை நீங்கள் எடுத்துக்கலாம். அது ஃபுல்லாகவே வந்து டைப்ரைட்டிங்கிறது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டைப்ரைட்டிங் யாருக்காவது தெரிஞ்சிருக்கு, ஒரு பேசிக்கான கம்ப்யூட்டர் நாலேஜ், பேசிக்கான மொபைல் நாலேஜ் இருந்தால் மட்டுமே போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மாதம் 30000 பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எதுவுமே கிடையாது. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எந்த வயசில் இருக்க, என்ன படித்த, நீங்கள் யார் மேலும் பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு கலந்துக்கலாம். அதாவது இதில் வந்து பணங்கிறது சம்பாதிக்கலாம். அதாவது மாதம் 30000 வரைக்கும் இதிலேருந்து நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கிராமத்தில் இருந்தாலும் சரி, நகரத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் நீங்கள் உங்களால் இது மூலிமா வந்து பணங்கிறது சம்பாதிக்க முடியும். நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலுமே, ஸ்கூல் போகிற பையனாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகிறவங்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகிறவங்களாம் சரி, எல்லாருமே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து மாதம் 30000-40000 பேர் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நான் திரும்ப இன்னொரு டைம் சொல்லிக்கிறேன். இந்த வேலை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க கண்டென்ட் முழுமையாகவே உங்ககிட்ட கையில் தந்துடுவாங்க. நீங்கள் வந்து அதை பார்த்து டைப் பண்ணி அனுப்புறது மட்டும்தான் உங்களோட வேலை. அவங்க வந்து எந்த ஃபார்மேட்டில் அந்த டீட்டெயில்ஸை கேட்குறவங்களோ அதில் நீங்கள் டைப் பண்ணி மட்டும்தான் அனுப்பணும். மற்றபடி உங்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையவே கிடையாது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான். ஓகே, நம்ம வேலையை பற்றி பார்த்தோன்னா ரொம்பவே அதிகமாக பேசியாச்சு. ஸோ இப்போ அந்த வேலையை வந்து யார் தரப்போகிறாங்க, எப்படி வந்து நம்ம மாதத்துக்கு 30000 வரை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில ஆதாரங்கள், அதாவது இதுக்கு முன்னாடி வந்து சம்பாதிச்ச, நான் சம்பாதிச்ச எல்லா அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க, மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்த அந்த பேங்க் ட்ரான்சாக்ஷன் அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஸோ பார்த்துக்கோங்க, நான் ப்ரூஃபும் காட்டிட்டேன், அதுக்கான ஆதாரமும் உங்கள் கையில் இப்போ இருக்குது. இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3000 ரூபா அமௌண்ட், அதாவது 3000 ரூபாய் மட்டும் நீங்கள் கட்டினா போதும். ஜஸ்ட்டு 3000 மட்டும்தான். ஓகேவா? நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் வந்து இதை பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதில் லைஃப் டைம் மெம்பர் ஆகிடலாம். 3000 கட்டி மாதத்துக்கு 30000 வரை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு, ரொம்பவே வேற லெவலாக இருக்குல்ல. இப்போ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எவனாவது உங்களை மண்டே கழுவுறதுக்கு பார்த்துருப்பாங்க, கரெக்டா? ஸோ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா சும்மா தான் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஓகேவா? இது வரைக்கும் நீங்கள் அந்த ஒரு எய்மோடு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போட்டால் தான் நிறைய பேருங்கிறவங்க பார்க்குறாங்க. ஓகேவா? 3000 இன்வெஸ்ட் பண்ணி மாதம் 30000 50000 வரை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்களா? இப்போ நான்
பேசுனதை கண்டிப்பாக நிறைய பேர் நம்பியிருப்பீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா நம்பியிருக்க மாட்டீங்க. அப்படி நம்பானவங்களுக்காக தான் இந்த வீடியோங்கிறது போட்டிருக்கோம். ஓகேவா, நீங்கள் போயிட்டு இன்னொரு இடத்துல ஏமாறக்கூடாது. யாராவது அப்படி செய்வாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. ஆன்லைனில் வந்து நிறைய வெப்சைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நான் சொன்ன வேலை மாதிரியே அவங்க வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படி இப்படின்னு எல்லாமே நடக்கும். நீங்கள் டைப் பண்ணி தருவீங்க, அவங்க கண்டென்ட் சென்ட் பண்ணுவாங்க, அப்படி ஒரு கம்பெனி இருக்கும், அப்படி ஒரு வெப்சைட் இருக்கும். ஆனால் உங்களுக்கு பணம் வருமானு கேட்டிங்கன்னா வரவே வராது. கடைசியில் உங்களுக்கு பட்டணமத்தை போட்டு போயிட்டே இருப்பாங்க, உங்களோட வேலையை மட்டும் வாங்கிட்டு. ஸோ உங்களோட டைமை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் போயிட்டு போட்டு வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன். ஓகேவா, பெரும்பாலும் இந்த மாதிரி ஃப்ராட் பண்ணுற நான் இங்கே ஃப்ராட் பண்ண கம்பெனி வச்சிருக்க எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டார்கெட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலே இருந்துக்கிட்டு நிறைய பேர் வேலை செய்யணும்னு அப்படி ஆசைப்பட்றவங்களும் அவங்கள வந்து டார்கெட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஆள்கிட்டயும் 3000 எல்லாத்தையுமே ஏமாற்றிட்டு போயிட்டு கடைசியில் மொத்த பேத்துக்கு பட்டனா மத்தங்கிறத போட்டு போயிடுவாங்க. நீங்கள் வேலையை உங்களுக்கு செய்யணும், உங்கள் பணத்தையும் கொடுக்கணும், எல்லாத்தையுமே கொடுத்து கடைசியில் நான் சொன்ன மாதிரி உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி யாராவது வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அதில் இருக்க உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சிட்டு அப்படி ஒன்று இருக்கா, ஒன்று வேலையை தராங்களா, உங்கள் ஃப்ரெண்டு யாராவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஓகேவா, இது வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி டைப் ரைட்டிங் நடக்கிற ஒரு ஃப்ராடு மட்டும்தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஆன்லைனில் என்னென்ன ஃப்ராட்லாம் நடக்குது, எந்த மாதிரிலாம் ஃப்ராடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது அடுத்தடுத்து சில சீரியஸாக நான் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே வந்து இப்படிலாம் பணம் சம்பாதிக்கலாம், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின் மாதிரி போடுறாங்க. பட் அதில் இருக்க பாசிபிலிட்டி என்ன, அப்படிலாம் போனால் உண்மையாகவே பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம். அதனால் இப்போ நான் சொன்ன மாதிரி எவனாவது உங்ககிட்ட வந்து சொன்னால் அப்படின்னா அது வந்து ஃபேக்கு. இப்போ நான் சொன்னதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப, என் கூட படிக்கிற ஒருத்தவங்களே பார்த்தீங்கன்னா இதே போல் ஒரு வேலைங்கிறது செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறப்பே இது கண்டிப்பாக ஒரு ஃப்ராடாக தான் இருக்கும், இதை நீங்கள் செய்யாதீங்க அப்படின்னு தான் சொன்னேன். ஆனால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க சொல்லி தான் எனக்கே இது தெரியும் அப்படின்னு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் ஏமாறுறது பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாருமே தான் ஏமாந்து போக போகிறாங்க. அந்த ஒரு காரணத்தில் நீங்கள் கவனத்தோடு இருங்க, உங்களோட பணத்தையும் உங்களோட நேரத்தையும் தேவை இல்லாமல் செலவழிக்காதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி அவனாவது நான் வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னான்னு கேட்டீங்கன்னா எங்கப்பா இருக்க உன்னை வந்து நான் பார்க்குறேன், உன் கம்பெனிலே கூட நான் வந்து வேலை செய்கிறேன், எனக்கு ஆன்லைனில் வேணாம், உன் கம்பெனியே நான் வந்து நேரடியாக வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அவனை கேளுங்க. அதுக்கப்புறம் ஒன்றுமே பேசவே மாட்டான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இது ஒரு அவேர்னஸான வீடியோ தான். இதில் வந்து யாராவது இல்லை நீ இந்த மாதிரி வேணும்னே ஃபேக்காக பண்ணுறதுக்காக இது பண்ணி வச்சிருக்க அப்படின்னு நீ கேட்கலாம். பட் அதுக்கு வந்து நாம பொறுப்பாக முடியாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுக்கான வீடியோ மட்டும்தான் இது அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். ஓகேவா, ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நிறையவே சொல்லலாம், எல்லாமே இருக்குது, ஆனால் அதில் வர்றது எல்லாமே பொய் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் ஆழமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். ஓகேவா, ஸோ இதை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணி இந்த அவேர்னஸ் எல்லாத்தையுமே ஏற்படுத்துங்க. ஏன்னா நிறைய பேர் இதில் ஏமாறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு நான் அந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிறேன் இந்த மாதிரி வீடியோவில் ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.